ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ஃபேமிலி. நான் முன்னே ஃப்ரம் சவுதி அரேபியா. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னாக்கா, நம்ம நண்பரோட நெஸ்டோக்கு போக போகிறோம். நெஸ்டோ வந்து ஹைப்பர் சூப்பர் மார்க்கெட். அங்கே எல்லா மெட்டீரியலும் எல்லா பொருளும் இருக்குது. நம்ம லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ண பார்த்திங்கனா மார்க்கெட் அதே மாதிரி தான். ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஆஃபர் இருக்குது. அதனால் நம்ம தம்பி வந்துட்டு ஊர்லேருந்து வந்திருக்காப்புல, கையில் காசு இல்லை, நம்ம கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரி, போயிட்டு என்னன்றதை வாங்கலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். 23 ரியால் முருங்கைக்காய், காஞ்சி போன முருங்கைக்காய். எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி தரான். 23 மலையிலேருந்து வர்றது. ஹீட்டர் ஃபேன் மாதிரியே ரொட்டேட் ஆகும். போட்டு சூட் கேஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 100 ரியால் கிலோ வருது. பாக்ஸே வந்துட்டு மொத்தம் என்ன இது? எவ்வளோ? இந்தியன் செல்லா ரைஸ் எவ்வளோ? இது 22. 22 ரியால். இது 23 பட்டாணி. ஒரு பட்டாணி எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போமா. பட்டாணியோட எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு 2 வருஷத்துக்கு வேலிடிட்டி தரோம். 23 பேக்கிங்கு 25 வரைக்கும் இருக்கு. ஆ டே தீபக்கு, 2025 வருது, 2 வருஷத்துக்கு பட்டாணி அப்படியே இருக்குமா? இதில் வேற எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் மிக்ஸ் பண்ணல, மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படியே இருக்கும். இன்னும் கண்டிப்பாக இதில் மிக்சிங் இருக்கும்ல ஆர்டிஃபிஷியலு. செம்பருத்தி இல்லையா? எதுக்கு இது செம்பருத்தி இல்ல? கீரை, கீரை தீபக், இது புளிச்ச கீரை மாதிரி இருக்கு. கீரை இது சலாடு, ஸ்பைனாச்சா? இதுவும் கீரை. ஆமா, முளைக்கியா? முளைக்கீரை. முளைக்கீரைனா முளை கட்டினது தானே வரும். முளைக்கீரை சூடான் ரெசிபியா? முழுக்கியா? சூடான், சூடான்ல இருந்து சாப்பிடுவாங்களா? அதை தெரியலையே. ஜஸ்ட் ஹீட் சப்பாத்தி வந்து 10 பீஸு, 3 ரியால் தான். 3 ரியாலு. ஆனா ஆக்சுவலா இதுல கெமிக்கலுங்க எக்கச்சக்கமா கலப்பானுங்கல்ல. ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் இருக்கும்ல. ப்ரிசர்வேட்டிவ் எவ்வளவு இருக்கு? ஹோல் ஃபிளேவர் ப்ரிசர்வேட்டிவே இல்லையா? தோருக்கு போறேன். நோ ஆடட் ஃபிளேவர்ஸ், அல்ட்ரா ஹைஜீனிக்கு, 100% நேச்சுரலு, ஆஃப் குக்குடு, ஹீட் அண்ட் ஹீட் பிஃபோர் 26 12 14. 4 நாள் பரவ. அப்போ ஒரு சப்பாத்தி கூலிங்லேயே இருந்தேனாக்கா அதோடய குவாலிட்டி நல்லா இருக்குமாமா. அப்போ நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவு இதெல்லாம் எடுத்து வச்சா போதும் 4 நாளைக்கு. இதில் ஏதாவது வாங்கலாம். பஃப்ஸு, வெஜிடபிள் பஃப்ஸு 2 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் 50 ரூபா வருதுல. சரிண்ணா, எக் பஃப்ஸ் வேணா? உனக்கு ஏதாவது வேணுமா? சிக்கன், ஒரு சிக்கன் சின்னதாக தானே, வேறு ஏதாவது? எக் சிக்கன் பஃப்ஸ், எக்கு ஒரு எக் சிக்கன் தோ, ஏ அண்டா, ஏ சிக்கன் எக் தோ சாய். யா தீபக், கோஸ்ட் போது போகிறேன் உள்ள. மொத்தம் வந்துட்டு 5.5 ரியால். இங்கே உப்பு வந்து 1 ரியால் அயோடைஸு. ஆனால் நேச்சுரல் ராக் சால்ட்னு சொல்லிட்டு 8 ரியால் கொடுத்துருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? டேஸ்ட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? என்னடா பிராண்டு? பாகிஸ்தான் ஆரிஜின். அங்கேருந்து வருதா? நண்பர்களே, இது வந்து கடல்லேருந்து எடுக்கலை, இது வந்து மலையிலேருந்து வர்றது. இதெல்லாம் கடல்லேருந்து வருது. கடல்லேருந்து வர உப்பு வந்து 1 ரியாலாம் அதே குவான்டிட்டி. அதே மலையிலேருந்து எடுக்கிறது வந்துட்டு 9 ரியாலாம். நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 220 ரூபா கிட்ட வருது. ஸோ பர்ச்சேஸ்லாம் ஓவராக இல்லை, அவ்வளோதான். ஆ, மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இஜிப்து இது ஏமன் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இது ரேட்டு வந்துட்டு மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கா. அவள் காப்பி ரைட்ஸ் வந்துடும், அதனால் வீடியோவும் எடுக்க முடியாமல் போகுது. பாருங்க, மேலே வந்துட்டு ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், துணி இதெல்லாம் தான் இருக்கும். இங்கே நெஸ்டோவில் எப்படி இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது கூட்டம். ஆக்சுவலாக இது ஃபேன் இல்லை, இது வந்துட்டு ஒரு குளிர் டைமில் ஹீட்டர் ஃபேன் மாதிரியே ரொட்டேட் ஆகும். போட்டு போகிறேன்.
செம்மையா இருக்குல்ல நம்ம ஊர் காசுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அஞ்சாயிரம் ரூபா வருது செம்ம ஹீட்டு முப்பத்தொம்பது ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஆயிரம் ரூபா தான் ஆயிரம் ரூபாய்க்குள்ள எழுநூத்தம்பது ரூபா வரும் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக மேட் இன் இந்தியா லீஃப் ஃபார்ம் ப்ரீமியம் எடிஷன் நல்லாயிருக்கு இருபத்தொம்பது ரூபானா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருது ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவாய்க்கு சூப்பரா
இருக்குது லெதர் எல்லாம் பொம்மை வேற லெவல். சூட் கேஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 100 ரியால் கீழே வருது எல்லாமே. நம்ம வாங்கி வச்ச பப்ஸு அப்புறமா சிக்கன் அந்த பப்ஸும் ஆறிடும் போகலாம். தமிழ் பாட்டு போயிட்டு இது 96 தைலம் வாங்குவோம் பார்த்தீங்களா பாருங்க டைகர் போம். இந்த பாக்ஸே வந்துட்டு மொத்தம் ஒரு பாக்ஸு 8 ரியால் 6 பீஸ் வருது. எவ்வளோ ஆச்சு டோட்டலு பர்ச்சேஸு? 1100. என்னென்னா ரைஸு எண்ணெய் அப்புறம் உப்பு பால் ரெண்டு மாதிரி பழம். இப்போ ரைஸை எண்ணெயை வச்சு ஒரு மாதமா? எத்தனை மாதத்துக்கு? ஒரு மாதம். ஆக்சுவலாக பஃப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி எப்படி இருக்கு சொல்லு பார்ப்போமா? சிக்கன் ஆனால் நாங்கள் பத்து தான். ஆ நல்லா இருக்கா? ம் எண்ணெய் எண்ணெய் அதிகமாக இருக்குது எக் பஃப்ஸில். அதில் எண்ணெய் இல்லை நான்